ஃப்ரெண்ட்ஸ், வெளிநாடுகளில் வேலை செய்பவர்கள் ஊருக்கு செல்லும் பொழுது தங்கம் வாங்கிட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தங்கம் வந்து வாங்கிட்டு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சில முக்கியமான தகவல் நம்ம வந்து இந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறோம். பொதுவாகவே வெளிநாடுகளில் அதிக டிசைன்களில் தங்கம் வந்து கிடைக்கிற காரணத்தினாலையும், மேலும் நம்ம இந்தியாவில் கிடைக்கிற விலையை காட்டிலும் தங்கத்துடைய விலை வந்து இந்தியாவை விட இப்போ வெளிநாடுகளில் வந்து பொதுவாகவே கொஞ்சம் வந்து குறைவாக இருக்கிற காரணத்தினாலையும், மேலும் இப்போ வெளிநாடுகளில் அதிகமான தரத்தில் கூட வந்து தங்கம் வந்து கிடைக்கிற காரணத்தினாலையும் நிறைய பேர் ஊருக்கு போகும்போது தங்கம் வாங்கிட்டு போகணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்படி தங்கம் வாங்கிட்டு போகிறவங்க எவ்வளோ தங்கம் வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ அதுக்கான நம்ம பதில் சொல்கிறோம். முக்கியமாக நீங்கள் தங்கம் வந்து வாங்கிட்டு போகிறவங்க, அதாவது உங்களுடைய பெரிய லக்கேஜில் வந்து தங்கத்தை வந்து எடுத்துகிட்டு போகாதீங்க. கையில் கொண்டு போவீங்களா, ஹேண்ட் லக்கேஜ், ஹேண்ட்பேக், ஸோ அதில் வந்து நீங்கள் உங்களுடைய தங்கத்தை வந்து கொண்டு போங்க. அதே மாதிரி தங்கம் வந்து இப்போ காயினாவோ தங்க கட்டியாவோ தங்க பஸ்பமாவோ இல்லாமல், அதே மாதிரி இப்போ நீங்கள் செயினா, இதே மாதிரி ரிங்கு, கை செயின் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு போகும்பொழுது உங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள், நிறைய விசாரணைகள் இந்த மாதிரிலாம் இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அதாவது இந்திய பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்கள் வந்து ஒரு வருடத்துக்கு மேலே நீங்கள் வெளிநாட்டில் வந்து இருந்திருந்தீங்க அப்படின்னா, அதாவது ஒரு ஆண் பயணிகளாக இருந்தால், அதாவது 20 கிராம் 50,000 மதிப்புள்ள தங்க நகைகள் வந்து எடுத்து செல்வதற்கு எந்த ஒரு வரியும் சுங்க வரி வந்து கிடையாது. பெண் பயணிகளாக இருந்தால், அதாவது 40 கிராம் 100,000 மதிப்புள்ள தங்க நகைகள் எடுத்து செல்வதற்கு சுங்க வரி வந்து கிடையாது. ஸோ இதுக்கு அதிகமான அளவுக்கு நீங்கள் வந்து கொண்டு செல்லும் பொழுது, எவ்வளவு வந்து இதை விட அதிகமாக வந்து நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அந்த அளவுக்கு சுங்க வரி வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு விமான நிலையத்தையும், இப்போ இந்தியாவில் ஒவ்வொரு விமான நிலையத்தையும் சுங்க அதிகாரிகள் வந்து, அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கு சுங்க வரி வந்து கேட்பாங்க. அது வந்து இவ்வளோ தான் கேட்பாங்க அப்படின்றதெல்லாம் வந்து சொல்ல முடியாது. ஒரு சில நண்பர்கள் வந்து உங்ககிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க, நான்லாம் வந்து அத்தனை போவேன் எட்டு போவேன் எத்தனை போவேன் எட்டு போனேன் எனக்கு வந்து சுங்க வரியே கேட்கல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும், ஒருத்தவங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் மாதிரியே எல்லாருக்குமே வந்து இருக்காது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. ரூல்ஸ் வந்து என்னென்னா, இந்திய கவர்மெண்ட்டு அதாவது சுங்க வரி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆண் பயணிகள் வந்து 50,000 மதிப்புள்ள தங்க நகைகள், அதாவது 20 கிராம் வரை வந்து நீங்கள் வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் ஒரு ஒரு இடத்துக்கு மேலே இருந்தீங்கன்னா அப்போ எந்த ஒரு சுங்க வரி வந்து இல்லாமல் எட்டு போகலாம். பெண் பயணிகள் வந்து 100,000 ரூபாய் தங்க மதிப்பு, அதாவது 40 கிராம் தங்க எட்டு போகும்பொழுது கூட எதுவும் வந்து பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இப்போ நாங்கள் ஊர்லேருந்து தங்கம்லாம் வந்து போட்டுட்டு வந்தோம், திரும்ப வந்து நாங்கள் இப்போ ஊருக்கு செல்லும் பொழுது, வெளிநாடுலேருந்து ஊருக்கு செல்லும் பொழுது அந்த பழைய நகைகளுக்கும் சுங்க கட்டணம் வந்து கேட்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்கள் வந்து அதாவது ஊர்லேருந்து வெளிநாடுகளுக்கு வரும்பொழுது கஸ்டம்ஸில் அதிகமான நகை போட்டு வந்து டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப போகும்போது அதுக்கு வரி வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.